ஹலோ வியூவர்ஸ் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து ஆயுஷ் கவுன்சிலிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒரு முக்கியமான குட் நியூஸ் வந்து ஆயுஷ் வந்து நமக்கு வந்திருக்கு அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆயுஷோட மாப்பப் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் என்ன நம்ம பார்க்கலாம் ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து இன்னைக்கு பத்தொன்பது ஜனவரி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இதில் இருந்து வந்து நீங்கள் இருபத்தி மூணாந்தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வரை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் பட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து பன்னெண்டு ம பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அன்னைக்கு தென் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி மூணு அஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் தென் சாய்ஸ் லாக் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஜனவரிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணணும் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே தென் டுவ டுவெண்ட்டி செவன்த் வந்து ப்ராசஸிங் டைமு ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து ரிப்பப்ளிக் டே ஸோ அதெல்லாம் டுவெண்ட்டி செவன்த்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க தென் இருபத்தெட்டுலேருந்து எட்டாம்தேதிக்குள்ளே எட்டு ஃபிப்ரவரிக்குள்ளே நீங்கள் போய் அந்த காலேஜஸ் ரிப்போர்ட் பண்ணணும் இது எட்டு ஃபிப்ரவரிக்கு அப்புறம் வந்து லேப்ஸான சீட்ஸ்லாம் வந்து அந்தந்த காலேஜஸ்க்கு வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க ஃபார் அ ஸ்டே வேகன்சி ரவுண்டு ஸோ இதான் வந்து ஆயுஷோட கவுன்சிலிங் செட் ஃபார் ரவுண்டு ஸோ இதில் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எம் எம்சிசி எம்சிசி வந்து பிடிஎஸ்க்கோட ஸ்டே வேகன்சிக்கான ரவுண்ட் டூ கொடுத்துருக்காங்க மாப்பிப் ரவுண்டுக்கும் ரவுண்ட் டூக்கான கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பட் ஆயுஷ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து கம்மி பண்ணி நமக்கு வந்து ரிச அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் வந்து இப்போ என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆயுஷ்லேருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட் இதுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார் ஓபிசிக்கு இருந்ததை வந்து ஃபார்ட்டி பர்சென்ட்டில் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ ஓபிசி சாரி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து போதும் தென் ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து ஃபார்ட்டி இருந்துச்சுன்னா தேர்ட்டி பர்சன்டேஜில் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க தென் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து தேர்ட்டி ஃபைவாக வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ்ன்றதை வந்து ஸோ இதுதான் வந்து ஆயுஷ் வந்து கட்சிக்கு நம்ம முக்கியமான அப்டேட்ஸும் ஸோ பத்து பர்சன்டேஜ் வந்து மார்க் கம்மி பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க பட் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குங்கிறது நம்ம என்டிஏ வெப்சைட்லேருந்து நம்ம வெயிட் பண்ணால் தான் தெரியும் ஏன்னா எம் என்ில் வந்து ஃபார்ட்டி பர்சென்ட் மட்டும் தான் நம்ம கட் ஆஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் என்னங்கிறத நம்ம என்டிஏ வெப்சைட்ஸ்லேருந்து நம்ம பரி போட்டிருக்கோம் ஸோ அது வந்தோடனே வந்து அது எக்ஸாக்ட் மார்க் என்னங்கிறதை நம்ம அதை கெஸ் பண்ணலாம் ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெல் மார்க்ஸ் வந்து கம்மி ஆகும் கட் ஆஃப் மார்க்கு ஸோ ஒன் 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 த்ரீங்கிறது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வரலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் ஃபார்ட்டி செவன்ங்கிறது ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரலும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிடக்ஷன் இன் மார்க் வந்து பார்த்தா இந்த அகாடமிக் இயர்க்கு மட்டும்தான்ங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து தேவைப்பட்டால் அப்பப்போ வந்து அந்த இயர் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் போடுவாங்க ஸோ இந்த க ரிடக்ஷன் இன் மார்க் வந்து இதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆல்ரெடி வந்து நமக்கு பார்த்திங்கனா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க மார்க் கம்மியானவங்களும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் சப்போஸ் எங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வரலன்றப்ப வந்து கம்மியான மார்க் கேண்டிடேட்ஸ்க்கு கூட நாங்கள் ஃபார் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க இன் கவுன்சிலிங்க்கு பட் இப்போ ஆயுஷ் வந்து இதை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுத்துருந்துருக்காங்க ஸோ ஒன் ஒன் த்ரீ கம்மியாக இருக்கிறவங்களும் யூ கேன் எலிஜிபிள் ஃபார் அப்ளை அது மாதிரி ஜென்ரல் கேட்டகிரியில் ஒன் ஃபார்ட்டி செவனுக்கு கீழே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஆயுஷ் கவுன்சிலிங் மாப்ப ப்ரௌண்டில் ஓகேங்களா ஸோ இதில் இதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு சார் எக்ஸாக்டாக எவ்வளோ மார்க் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்